நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஊக்கத்தை மத்திய அரசு அளித்து வருவதாக மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை இலக்கு குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் தில்லியில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனமான ஃபிக்கி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நிர்மலா சீதாராமன் நிதி பற்றாக்குறை வெளிப்படையான அணுகுமுறையுடன் கணிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் சில கட்சிகள் நிதி பற்றாக்குறை நான்கு சதவீதத்தை தாண்டிவிடும் என்று கூறியிருப்பது உண்மையல்ல என்றும் அத்தகைய நிலை வராது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் வரும் நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்க வேண்டும் என்ற இலக்கு வெளிப்படையானது என்று அவர் கூறினார் முந்தைய ஆட்சிகளில் மறைக்கப்பட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டதாகவும் ஆனால் தற்போதைய அரசு அத்தகைய வேலைகளை செய்வதில்லை என்றும் தெரிவித்தார் பொது சொத்துக்களை உருவாக்குவதற்கு அரசு கூடுதல் நிதி ஆதாரங்களை பெருக்கி வருவதாகவும் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறினார் தற்போது தொழில்துறையில் வளர்ச்சி வேகம் காண தொடங்கிவிட்டதாக கூறிய அவர் அதன் வேகத்திற்கு தேவையான ஊக்கத்தை அரசு அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் through private participation to build them. we are looking at sea uh, marine resources so that we'll have youth participate in it as sagar mitras and be the aggregators for many of the marine products. we are looking at farmers being able to produce power through solar power in their barren lands. Like, i can comprehensively. 16. Yeah. so and all of them are even as msps act.